ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ எதுக்காக நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பம்பை ஸ்டார்ட் பண்ணுறப்போ டிஸ்சார்ஜ் வால்வ்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நமக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நார்மலாக எனக்கு தெரியுமே, ப்ரைமிங்காக தானே பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அது தப்பு. இதுக்கான மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மெயின் ரீசனை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்கிட்ட வந்து ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இருக்குது. இதனோட டிஸ்சார்ஜ் சைடில் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு டிஸ்சார்ஜ் வால்வ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பை நான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், ப்ரைமிங் பண்ணுவேன். ஸோ ப்ரைமிங் வந்து டிஸ்சார்ஜ் வால்வை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த டிஸ்சார்ஜ் வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரைமிங் பண்ணிட்டேன். ஸோ ப்ரைமிங் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மோட்டரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ பம்பை ரன் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து மோட்டரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த டிஸ்சார்ஜ் வால்வில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து மோட்டரை ஸ்டார்ட் பண்ணணும்னா, இல்லை இந்த டிஸ்சார்ஜ் வால்வில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அந்த பம்பை ஸ்டார்ட் பண்ணணும்னா? ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணால் என்ன நடக்கும், க்ளோஸ் பண்ணாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ இந்த கிராஃப் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பம்ப் கேரக்டரிஸ்டிக் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கர்வில் பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோ ரேட் மீட்டர் பர் செகண்டில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஹெட். ஸோ மீட்டர் எடுத்திருக்கேன், சக்ஷன் ஹெட்டை வந்து நான் வந்து மீட்டரில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பம்ப் கேரக்டரிஸ்டிக் கர்வில் பார்த்திங்கன்னா நிறைய கர்வ்ஸ் இருக்கும். ஸோ தியரிட்டிக்கல் கர்வ், ஆக்சுவல் கர்வ் அண்ட் எஃபிஷியன்சி ஃப்ளோ ரேட் கர்வ். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பவர் வெர்சஸ் ஃப்ளோ ரேட் கர்வ். ஸோ இந்த பவர் வெர்சஸ் ஃப்ளோ ரேட் கர்வ், இந்த கர்வை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்களேன். ஸோ இங்கே ஃப்ளோ ரேட் வந்து ஜீரோவில் இருக்குது. ஸோ இங்கே பார்க்க ஃப்ளோ ரேட் ஜீரோ இருக்குது, ஃப்ளோ ரேட் ஜீரோவில் இருக்குது. ஜீரோவில் இருக்கப்போ மோட்ரு வந்து எவ்வளோ பவரை கன்சியூம் பண்ணுது பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் பவர் தான் கன்சியூம் பண்ணுது. ஸோ இந்த பாருங்கள், ஆனால் ஃப்ளோ ரேட் அதிகமாக இருக்கப்போ நமக்கு மேக்ஸிமம் பவரை வந்து கன்சியூம் பண்ணுது. அதே ஃப்ளோ ரேட் கம்மியாக இருக்கப்போ நமக்கு மினிமம் பவர் தான் வந்து கன்சியூம் பண்ணுது. பட் அதுவே இங்கேனோட ப்ரெஷர், ஹெட் ப்ரெஷர் பாருங்களேன், ஹெட் ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ளோ ரேட் ஜீரோவாக இருக்கப்போ மினிமம் பவர் தேவைப்படுது, அதே மாதிரி ஹெட் ப்ரெஷர் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம இந்த டிஸ்சார்ஜ் வால்வை க்ளோஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஃப்ளோ ரேட் என்ன ஆயிரும், க்யூ ஈக்குவல் டு ஜீரோ ஆயிருமா? அப்போது இந்த பவரை, இந்த மோட்டரை, இந்த பம்பை ரொட்டேட் பண்ண தேவையான பவர், மோட்டருக்கு தேவையான பவர் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், கம்மியாக நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த பவரை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, க்யூ, க்யூங்கிறது லிட்டர் பர் செகண்டில் இருக்கணும், டோட்டல் ஹெட்டு ஸோ மீட்டரில் இருக்கணும், ஸோ அடுத்து வந்து டென்சிட்டி, ஸோ நம்ம வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டரா சீ வாட்டரா அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ கேவேலியூ கான்ஸ்டன்ட் 102 அப்படிங்கிறது. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது, நம்ம டிஸ்சார்ஜ் வால்வ்ல க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, பவர் அப்சார்ப் பை அ மோட்டர் அப்படிங்கிறது வந்து பவர் தேவையானது அப்படிங்கிறது கம்மியாக நடக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் நம்ம வந்து டிஸ்சார்ஜ் வால்வை ஓப்பன் பண்ணாமல் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா? ஸோ அதை இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் வால்வில் க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது இந்த நம்மளுடைய இம்பெல்லர் அப்படிங்கிறது எதில் ரொட்டேட் ஆகும், ஸோ வாட்டர் அப்படிங்கிறது ஒரு ஹை டென்சிட்டி ஃப்ளூட் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளூடில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இம்பெல்லர் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம இம்பெல்லர் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இது என்ன பண்ணும், வாட்டரை புல் பண்ணி புஷ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ வாட்டரை புல் பண்ணி புஷ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அப்போ இந்த இம்பெல்லரை நான் வந்து இந்த ஹை டென்சிட்டி ஃப்ளூடில் நான் ரொட்டேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து மோட்டரோட பவர் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். ஸோ மோட்டர் வந்து அதிகமான பவர் யூஸ் பண்ணி நம்மளோட இம்பெல்லர் ரொட்டேட் பண்ணணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய மோட்டர் வந்துட்டு நார்மல் கரண்ட்டை விட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஆம்பியர் கரண்ட்டை வந்து இது வந்து இந்த மோட்டர் ரன் பண்ண தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நார்மல் கரண்ட்டை விட அதிகமான கரண்ட்டை நம்ம டெர்மினல்லேருந்து எடுக்க பார்க்கணும். ஸோ இந்த நார்மல் கரண்ட்டை விட அதிகமான கரண்ட்டை வந்து நம்மளுடைய மோட்டர் வந்து இம்பெல்லர் ரொட்டேட் பண்ண எடுக்குது இல்லையா? ஸோ அந்த கரண்ட்டை நம்ம இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இல்லைனா வந்து ஸ்டார்டிங் கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கரண்ட்னால நமக்கு மோட்டரை உள்ள காயில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காயில்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேர்ஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஸ்சார்ஜ் வால்வ்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மோட்டர் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இந்த ரீசன் காரணமாக தான் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து டிஸ்சார்ஜ் வால்வ்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பம்பை, சென்ட்ரிஃபியூல் பம்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், ஸோ எதுக்காக சென்ட்ரிஃபியூல் பம்பில் வந்து ரிலீஃப் வால்வ் வந்து இல்லை, மற்ற பம்ப்ஸ் எல்லாம் வந்து ரிலீஃப் வால்வ் வச்சுருக்கே அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ அந்த ரீசனும் இதுக்கு தான். ஸோ அப்போ அதை என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதுக்கு சென்ட்ரிஃபியூல் பம்பில் வந்துட்டு ரிலீஃப் வால்வ் யூஸ் பண்ணலை, மற்ற எல்லா பம்ப்ஸில் கியர் பம்ப்ஸாக இருக்கட்டும், ஆக்சியல் பம்ப்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரூ பம்பாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ரிலீஃப் வால்வ் யூஸ் பண்ணுறோமே அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு கிராஃப் எடுத்துருக்கேன். ஸோ இந்த கிராஃபில் பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸில் நான் வந்து ஃப்ளோ ரேட் டெலிவரி எடுத்திருக்கேன், ஸோ லிட்டர் பர் செகண்டில் எடுத்திருக்கேன். அடுத்து வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ஹெட் இன் மீட்டரில் எடுத்திருக்கேன். அடுத்து வந்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நான் பவர் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நம்மளுடைய மோட்டர் வந்துட்டு எவ்வளோ பவரை கன்சியூம் பண்ணும், அந்த
பம்பை ரன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற பவரை வந்து கிலோ வாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது நான் வந்து ரெண்டு பம்பை நான் வந்துட்டு இது இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்போட கர்வ். இந்த பிளாக் கலர் வந்து அதர் பம்ப்ஸ், ஸோ கியர் பம்பாக இருக்கட்டும், ஆக்சில் பம்பாக இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து நம்ம ஆக்சில் பம்பை வச்சுப்போம், ஆக்சில் பம்பாக வச்சுருப்போம். ஸோ அதோட கர்வ் வந்துட்டு இந்த பிளாக் கலர் லைன். ஸோ ஒவ்வொரு பம்புக்கும் இந்த கேரக்டரிஸ்டிக் கர்வ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்போட கேரக்டரிஸ்டிக் கர்வ். இது மாதிரி ஒவ்வொரு பம்புக்கும் கேரக்டரிஸ்டிக் கர்வ் வந்து மாறும். ஸோ இப்போது என்னுடைய ரெண்டு பம்பு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு பம்பும் இந்த பாயிண்டில், இந்த பாயிண்ட் நார்மல் டியூட்டி, ஸோ இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஏங்கிற பாயிண்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நாங்கள் என்கிட்ட வந்து ரெண்டு பம்பு இருக்குது, சென்ட்ரிஃபியூகல் பம்பு இருக்குது அண்ட் வந்து ஆக்சில் பம்பு இருக்குது, ரெண்டுமே இந்த பாயிண்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பு மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பு, இப்போ இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்போட டிஸ்சார்ஜ் வால்வை நான் வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன இருக்கும், என்னுடைய டெலிவரி வந்து கம்மியாகுமா. ஸோ வந்து மீட்டப் ஃப்ளோ ரேட் வந்து கம்மியாகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுறேன், அப்போ என்ன ஆகும், ஃப்ளோ ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அப்போ இந்த கம்மியாகிறப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட பவர் பாருங்களேன், பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பவர் அப்சார்ப்டு பை எ மோட்டார் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டிராஸ்டிக்காக கம்மியாகுது. அப்போது இந்த இடத்துல நான் போயிட்டு ஒரு ரிலீஃப் வால்வ் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ ரிலீஃப் வால்வ் ஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது என்ன பண்ணும், டிசார்ஜ் வால்வில் ப்ரெஷர் கண்டிப்பாக ப்ரெஷர் அதிகமாக. இப்போ இந்த டிசார்ஜ் வால்வ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கே உள்ள ப்ரெஷர் கண்டிப்பாக அதிகமாகும், கண்டிப்பாக இங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாகமா. இங்கே நான் வந்து ரிலீஃப் வால்வ் ஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே உள்ள ப்ரெஷரை மறுபடியும் இது என்ன பண்ணும், சக்சன் சைடுக்கே விடும் நம்மளுடைய ரிலீஃப் வால்வ். அப்போ என்ன ஆகும், மறுபடியும் ஃப்ளோ ரேட் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்கும், என்னுடைய பவர் அப்சார்ப்டு பை எ மோட்டார் அப்படிங்கிறது எனக்கு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன நடக்கும், நமக்கு பவர் அப்சார்ப் ஆகிய மோட்டர் வந்து அதிகமாச்சு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டை டெர்மினல்லேருந்து எடுக்கும். ஸோ வந்து காயில் வந்து பர்ஸ்ட் ஆகும். அதுவே நமக்கு நார்மலாக நமக்கு ஆக்சியல் பம்ப் எடுத்துருப்போம், இங்கே வந்து ஆக்சியல் பம்ப் எடுத்துப்போம். இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஆக்சியல் பம்பில் நமக்கு டெலிவரி வேல்யூ இருக்குது. இந்த டெலிவரி வேல்யூவில் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த டெலிவரி வேல்யூவில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ளோஸ் பண்ணுறேன். அப்போது இந்த ஆக்சியல் பம்பில் இதனுடைய ஃப்ளோ ரேட் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுமா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அப்போ கம்மியாகிறப்போ இங்கே பாருங்களேன், பார்க்கப்போ வந்து உங்களுடைய பவர் வந்து அதிகமாக தேவைப்படுது. பவர் இப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளோ ரேட் கம்மியாக ஆக்சியல் பம்பாக இருக்கட்டும், மற்ற பம்பாக இருக்கட்டும், பம்புக்கு ஃப்ளோ ரேட் கம்மியாக பவர் வந்து அதிகமாக தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணணும், சப்போஸ் இந்த டிசார்ஜ் வால்வ் வந்து நான் வந்து த்ராட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதே நான் இங்கே வந்து ஒரு இதை வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, ரிலீஃப் வால்வ் ஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இங்கே உள்ள ப்ரெஷர், இங்கே உள்ள அதிகமான ப்ரெஷரை மறுபடியும் என்ன பண்ணும், இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணும், இதுக்கு வந்து சக்ஷன் செய்து கொடுக்குமா. அப்போ என்ன ஆகும், என்னுடைய ஃப்ளோ ரேட் வந்து அதிகமாகுமா. அப்போ ஃப்ளோ ரேட் அதிகமாச்சு அப்படின்னா, ஃப்ளோ ரேட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா, பவர் ரெக்கார்டு பாருங்கள் கம்மியாகிட்டே வருது, பாருங்கள் பவர் ரெக்கார்டு வந்து கம்மியாகிட்டே வருது. அப்போது இப்போ என்ன ஆகும், உங்களுடைய ஆக்சியல் பம்பில் கனெக்ட் பண்ணியிருக்க மோட்டர் வந்து சேஃபாக ரன் ஆகும். சென்ட்ரிஃபியூகல் பம்பில் நீங்கள் வந்துட்டு ரிலீஃப் வால்வ் ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய டிஸ்சார்ஜ் வால்வ் சப்போஸ் வந்து த்ராட்டில் ஆகுதுன்னு வச்சுப்போம், ஸோ வந்து கிளாக் ஆகுது. ஸோ வந்து உங்களுடைய டிஸ்சார்ஜ் வால்வ் வந்து த்ராட்டில் ஆகுது அப்படின்னா, த்ராட்டில் ஆகிற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் பம்பில் கனெக்ட் பண்ணியிருக்க மோட்டர் வந்து அதிகமான பவரை வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ வந்து உங்களுடைய மோட்டர் வந்து டேமேஜ் ஆகும். அதுவே ஆக்சியல் பம்பில் நீங்கள் வந்துட்டு ரிலீஃப் வால்வ் ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த டிஸ்சார்ஜ் வால்வ் த்ராட்டில் ஆகிறப்போ இது என்ன பண்ணிடும், ஃப்ளோ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ ஃப்ளோ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுடைய பவர் ரெக்கார்டு பை மோட்டர் பம்பும் பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இங்கே வந்து ரிலீஃப் வால்வ் வந்து ஃபிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மோட்டர் வந்து இப்போ ஆக்சி பம்போட கனெக்ட் பண்ணியிருக்க மோட்டர் அப்படிங்கிறது நமக்கு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ரிலீஃப் வால்வ் ஃபிட் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு மோட்டர் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிலீஃப் வால்வ் வந்து ஃபிட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்காக நம்ம வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ரிலீஃப் வால்வ் யூஸ் பண்ணல, மற்ற பம்ப்ஸில் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக நம்ம வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ டிஸ்சார்ஜ் வால்வ் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் நம்புறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.